நண்பர்களே உங்க எல்லாரையும் அறிவுசாலை சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு ரெசிபி எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அது என்ன ரெசிபினா ஓலப்பக்கடை எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனா இரண்டு மேஜை கரண்டி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு காய்ச்சிய நெய் ஓமம் கொஞ்சம் ஒரு கப் உடைச்ச கடலை அப்புறம் 1/2 கிலோ கடலை மாவு மற்றும் 1/2 கிலோ அரிசி மாவு சோ இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு செய்முறைக்கு போலாமா வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடைச்ச கல்லைய பவுடர் பண்ணி எடுத்தாச்சு சோ இப்ப நம்ம மத்த வேலைகளை பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம கடலை மாவுல அரிசி மாவு கலந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போறோம் வாங்க பண்ணலாம் மத்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம் இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் ஓமம் அடுத்து உடைச்ச கடலை அரைச்சு வச்சிருக்கோம்ல அத மொத்தமா கொட்டிரலாம் அடுத்து காச்சி வச்ச நெய்ய ஊத்தி நம்ம பிசைய போறோம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் இல்லன்னா 2.5 கரெக்டா இருக்கும் இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கையில ஒட்டாம பிசைய போறோம் பிசைய ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ இதுல நம்ம தண்ணி ஊத்தி நல்லா பிசையலாம் கையில ஒட்டாம பிசையணும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா கையில ஒட்டாம ஸ்மூத்தா இருக்கான்னு நல்லா அமிக்கி அமிக்கி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த செய்முறைய பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்கு கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்க அது மேல வர வந்துச்சுனா காஞ்சிச்சுன்னு அர்த்தம் இப்போ இது உள்ளேயே இருக்கு சோ அதனால இன்னும் எண்ணெய் காயல இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஓலப்பக்கடாவ எண்ணெயில போட ஆரம்பிக்கலாம் நல்லா ஜிக்ஸாக் மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க ஓகேவா நல்லா வேகட்டும் இப்போ நம்ம மத்த அதாவது அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடணும் நல்லா கோல்டன் பிரவுன் அந்த கலர்ல நம்ம பொரிச்சி எடுக்கணும் இப்போ நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிச்சா नम्म तनिया टिश्यू पेपर लेयो इल्ला वड़ी कट्टर लेयो वच्चिरुम इदो पारुंगा नन्बर्गले नम्मलोड़ अरुमयान ओले पकड़ा रेडी आयिडुच्चु इदु वंदु क्रिस्पियावुम इरुक्कुम नल्ला इरुक्कुम टक्कु टक्कुन्नु इदु इप्पडि वडै तान इदु नींगा वीट्ल सेंजु पार्त्तुट्टु எப்படி இருக்குன்றத கமெண்டா எழுதுங்க மற்றும் மத்தவங்களுக்கும் இது செய்முறையை ஷேர் பண்ணுங்க நன்றி